பேடிஸ் திஸ் இஸ் மை சேனல் ரக்ஷு ஹாபிஸ். இன்றைக்கி வந்து நம்ம புட்டு வீட்டில் எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நம்ம ராகி மாவு வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு பவுலில். ஸோ இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி கிளறி ஊற்றுக்கலாம். அதுவும் அவங்க வீடியோவில் லைட்டாக தான் கிளறுறாங்க, தண்ணி லைட்டாக தான் போட்டு கிளறுறாங்க. ஸோ நாங்களே இப்போ வீடியோ பார்த்தா பண்ணுறோம், எங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் இது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த மாவு எடுத்து இப்படி பிடிச்சோன்னா, கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சோன்னா, அதை அழுத்தினோடனே உடஞ்சிதுன்னா இதுதான் கரெக்டான டெக்ஸ்சருன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். இது ஆஃப் தேங்காய். இதை நம்ம இப்போ துருவ போகிறோம். இந்த தேங்காவை அருவாமனை இருக்குல்ல, அதில் எங்கிட்ட அருவாமனையில் செஞ்சு பார்த்தோம், ஆனால் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால இப்போ நாங்கள் மிக்சியில் அரைக்க போகிறோம். எங்ககிட்ட இதை துருவது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான். ஸோ இதை வந்து நம்ம இப்போ தண்ணியில் போட்டிருக்கோம், ஆனால் எதுக்குன்னு எனக்கு தெரியல, நம்மக்கிட்ட கேட்கணும். வாஷ் பண்ணுறதுக்காக. ஓகே ஓகே, இப்போ நம்ம இதை வாஷ் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து இதை இன்னொரு ஒரு பவுலில் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம இந்த தேங்காவை மிக்சியில் போட்டு துருவி எடுத்துக்க போகிறோம். துருவி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காவை. நாங்கள் வந்து ஒரு இட்லி குண்டானில் தண்ணி கொஞ்சமாக பிடிச்சி வச்சுருக்கோம். எதுக்கு இங்கே ரொம்ப நிறைய டம்ளர் இருக்குன்னா, நாங்கள் டம்ளரில் ஒரு வாட்டி ட்ரை பண்ண போகிறோம். டம்ளரில் ஒன்று, அப்புறமா கிண்ணத்தில் ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நம்ம கீ போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுலுக்குள்ளே கீ போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸில் இந்த புட்டு செஞ்சு வச்சதை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் புட்டு மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய். நம்ம கொஞ்சம் லேயர் லேயராக வைக்கலாம் கேக் மாதிரி. ஓகே, சூப்பராக இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. நம்மளோட புட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ இந்த உள்ள எடுத்து வைக்கலாம். நாங்கள் பவுலில் வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இப்போ தேங்காய், ஐ மீன் தேங்காய், அதுக்கப்புறம் புட்டு மாவு, அது ஒரு லேயர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தேங்காய் திருப்பியும் தேங்காய் லேயர், அதுக்கு மாவு. திருப்பியும் நம்ம போதும். இதை வந்து நம்ம இப்போ இட்லி குண்டானில் வச்சுக்கலாம். இன்னும் ஒன்று இருக்கா, இன்னும் ஒரு டம்ளர், ஆனால் இதுக்கே ஸ்பேஸ் அடைஞ்சிருக்கு. எங்கே வைக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம் எங்கே வைக்கிறாங்க. நாங்கள் ஸ்பேஸ் பத்தாதுன்னு நினச்சோம், ஆனால் இதுக்கு மேலே திருப்பி வச்சுட்டு நாங்கள் கிளாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி பார்த்தோம், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இது ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேம் வந்து நாங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறோம். நாங்கள் வீடியோவில் பார்த்தோம், அதில் வந்து 10 to 20 minutes சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 10 minutes கழித்து பார்க்குறோம். ஊற வச்சுருந்தோம், நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதாவது கிளாஸ் க்ரீஸ் பண்ணும்போது. எதுக்குன்னா ஒரு ஸ்நாக்ஸ்க்காக பச்சை பயிறு போ தண்ணி போட்டு நாங்கள் வேக வைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இல்லை லைட்டாக நம்ம கொஞ்சம் இப்போ உப்பு போட்டுக்க போகிறோம். ஓகே,
போட்டாச்சு. இப்போ நம்ம திருப்பியும் குக்கர் லிட்டு போட்டு மூடிட்டு இதுவும் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 minutes ஆயிடுச்சு. இப்போ எங்கள் மம்மி எடுக்கிறாங்களா என்னென்னு கேட்டுடலாம். மம்மி எடுக்கலாமா சொல்லுமா டக்குன்னு. இன்னொரு 2 minutes்ன்றாங்க. ஓகே 2 minutes கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 2 minutes ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு தான் தெரில. நம்ம மேலே வச்சதுனால லைட்டாக தண்ணி அதில் ஊட்டிடுச்சு. ஃபியூ ட்ராப்ஸ் அல்ல லீக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் லைட்டாக இதுவாக இருக்குது. ஸோ இப்போ புட்டு நல்லா வெந்திருக்கு. நம்ம கை வச்சோம்னா நம்மளுக்கு சுட்டுக்கோம். அப்படி சுடுது. ஐயோ பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். எப்படி வரப்போகுதுன்னு தான் தெரில ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அதுவும் ஃபஸ்ட் டைமாக செஞ்சு சாப்பிட்றோம். ஓகே இது ஒரு அளவுக்கு வந்திருக்கு. நம்ம டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இதை வேக வச்சிடலாம் அதே மாதிரி. சூப்பர்மா. ஓகே வேக வச்சிருமா திருப்பியும். இதை திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 minutes இன்னும் ஒரு 5 minutes வேக வச்சிடலாம். பச்சை பயிர் இந்த விசில் சவுண்டில் கேட்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கத்தனை. சாரி ஃபார் தட். நான் உங்களை ஒரு 5 minutes கழிச்சு பார்க்குறேன். இப்போ ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. வருது வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து ஒரு 5:37 தான் எடுக்கணும். இப்போ டைம் வந்து 5:34 தான் ஆகுது. ஸோ ஆனால் போக வருது. சுடுது பெரியவங்க இஷ்டம். பச்சை பயிர் வெந்துட்டுருக்கு. போக பாருங்களேன் எப்படி வருதுன்னு. இந்த பழைய காலத்துலலாம் ஸ்ட்ரீம் ட்ரெயினில் வரும்ல அந்த மாதிரி போக வருது. இது வேறு சவுண்ட் விட்டுட்டே இருக்கு. அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டவ்வும் நம்ம இப்போ ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணோடனே அது போக அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி நம்ம லைட்டை தட்டி விட்டுக்கலாமா. ஓகே ஃபஸ்ட் இது வந்து நம்ம இப்போ எடுத்து திருப்பி பிளேட்டிங் வந்த உடனே நம்ம போட்டோ எடுத்துடோம். ஆவி பறக்குது நல்லா அழகாக வந்துருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் இருக்கிறது எடுக்க போகிறோம். ஓ மை காட், லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு மாதிரி குழ குழன்னு ஆயிடுச்சு. பரவாயில்ல. இப்போ நம்ம இதை எடுத்து திருப்பி பிளேட்டிங் பண்ணிக்கலாம். வெந்துருச்சாமா? வெந்திருக்கு. வாவ், நல்லா ஒரு கேக் மாதிரி வந்திருக்கு. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம லைட்டாக அப்படியே சர்க்கரையை கார்னிஷ் பண்ணிக்கலாம். அது பண்ணால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை வச்சு சாப்பிட்டா. அப்படியே நான் கூறுது சர்க்கரை தூவை. ஒரு புட்டு எனக்காகவே செஞ்சது. இல்லை நம்ம சக்கரைமா எனக்கும் சக்கரை கார்னிஷிங் லைட்டாக திறந்துட்டோம். அதோ வந்துட்டேன் நம்மளோட பச்சை பயிரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம என்னோடய பிளேட்டில் வச்சிடுறோம் மம்மி. இது தொட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். போதும் போதும் சாப்பிட போகிறோம்.
மூணு பச்சை பயிரும் சக்கரையும் மூணுத்தையும் சேர்த்து அடிக்க போகிறோம். எப்படி இருக்க போகிறது இல்லை? இப்போ நான் சாப்பிட்டு சொல்கிறேன். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இங்கே தெரிகிற என்னோட லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.